So, syllabus pathinga inge dhaan cover agudhu. Use of IT in administration, e-governance in the state. Nirvagathil thagaval thozhilnutpathin payanpaadu minnalumai. So, இதுல வந்து இந்த நேஷனல் இ கவர்னன்ஸ் பாலிசி இஎன்இஜிபி இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாலிசி. இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பாலிசி. நிறைய டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் இ கவர்னன்ஸ் எல்லாமே வந்து இதை பேஸ் பண்ணி தான் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 18th May 2006 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்காக மெயினாக பார்த்தீங்கன்னா அதோ ஐடி சர்வீஸ் எல்லாமே வந்து ஒரு கவர்மெண்ட் பேஸ்டு சர்வீஸை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் தரதுதான். ஸோ இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன், அதில் வந்து இந்த செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷனில் 11th ரிப்போர்ட்டில் இ கவர்னன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டதான் இந்த பாலிசி. இது வந்து மெயினாக பார்த்திங்கன்னா சிட்டிசனை வந்து இந்த இ கவர்னன்ஸ் அதாவது டிஜிட்டல் பேஸ்டு சிட்டிசனாக உருவாக்குறது தான் இதனுடைய மெயினான நோக்கமே. அண்டு இதில் வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவலில் வந்து 31 திட்டங்கள் வந்து இதை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் அது கீழே வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரி மோடாக ஒரு 8 திட்டங்கள் வந்து இது கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் மெயினாக வந்து இதுனா ஒன்றும் இல்லை, இப்போ ஜென்ரலாக நம்ம கவர்மெண்ட் பேஸ்டாக அக்சஸ் பண்ணுற எல்லா டூல்ஸ் எல்லாமே வந்து இந்த பாலிசி பேஸ் பண்ணி தான் வந்து ஓரளவுக்கு ஸ்டார்டிங்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா ஸ்டேட் டேட்டா சென்டர், மாநில தரவு மையம். இது வந்து கவர்மெண்ட்டோட எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு நார்மல் சிட்டிசனுக்கும், இப்போ நார்மலாக நம்ம கவர்மெண்ட் வெப்சைட் போய் பார்த்தா நமக்கு தேவையான விஷயந்தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட் டேட்டா சென்டர் தான். அண்ட் ஸ்வான்னா ஸ்டேட் வைட் ஏரியா நெட்வொர்க்கு, அதாவது வைட் ஏரியானா அதிக எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி வந்து இந்த இது வந்து இருக்கும். அதாவது இது ஸ்டேட் டேட்டா சென்டர் பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷனாக வந்து ஒரு சாதாரண மக்களுக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸ்வான் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வைடாக வந்து எல்லாருக்கும் எடுத்து போய் சேர்க்கும். நெக்ஸ்ட்டு இ டிஸ்ட்ரிக்ட், மின் மாவட்டம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டையே வந்து கம்ப்ளீட்டாக வந்து இப்போ ஸ்டேட் டேட்டா சென்டர் ஒரு பாயிண்ட், ஸ்வான்ன்றது அதை விட கொஞ்சம் பெருசு, இ டிஸ்ட்ரிக்ட்ன்றதை அதை விட கொஞ்சம் பெருசு. ஸோ எல்லா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸையும் ஒன்று சேர்த்து தர்றது தான் வந்து இந்த இ டிஸ்ட்ரிக்ட்ன்றது. அனைத்து விதமான திட்டங்களையும் இந்த மின் ஆளுமை மூலம் ஒருங்கிணைக்கிறது தான் இந்த மின் மாவட்டம். அதுக்கப்புறம் எம் கவர்னன்ஸ்னு எம் ஃபார் மொபைல், மொபைலில் வந்து கவர்மெண்ட்டான கவர்மெண்ட்டுக்குரிய எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து சேர்க்கறது. நெக்ஸ்ட்டு சிஎஸ்சி நமக்கு நார்மலாக தெரியும், காமன் சர்வீஸ் சென்டர், இசேவை மையம் நம்ம சொல்கிறது தான். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து அவங்க என்னென்ன தான் கொண்டு வந்திருக்காங்கன்னா டெலிலா இனிஷியேட்டிவ் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் அந்த நேரத்தில் வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு, அதாவது சட்டங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி இந்த காமன் சர்வீஸ் சென்டரில் தான் வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன், எல்லா பஞ்சாயத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த NOFN கொண்டு வந்திருக்காங்க, நேஷ்னல் ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க், அனைத்து விதமான பஞ்சாயத்துகளையும் இணைத்தல். ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவல், பஞ்சாயத்து லெவல் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இ பாரத்ன்றது வில்லேஜ் ஆண்டர்ப்ரனர்ஸ், அதாவது நிறைய பேர் வீட்லேயும் நிறைய தொழில் வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்காக இ பாரத் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து மெகாராஜ், மெகாராஜ்ன்றது அது ரொம்ப அதிக அளவு கிளவுடு கம்ப்யூட்டிங்னாலே ரொம்ப அதாவது எங்கே இருக்கிறவங்களையும் வந்து கனெக்ட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து மெகாராஜ். இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் பேஸ் பண்ணி அந்த டெக்னாலஜியை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ NAGP பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கான எல்லா பாலிசியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஃப்ரேம் ஒர்க்காக வந்து அந்த சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன். இதில் மெயினாக இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் ஒரு 7-8 இருக்குது, அதை வந்து நல்லா நம்ம படிச்சுக்கணும். அடுத்து வந்து தமிழ்நாட்டோட எக்கனாமி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஐடி பேஸ்டாக எப்படி பண்ணுறாங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து 8 marks வந்து தமிழ்நாடு பேஸ்டு இ கவர்னன்ஸ் வந்து பார்த்தோம். இதில் வந்து கொஞ்சம் எக்கனாமி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது இதெல்லாம் மேக்ஸிமம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ரெடி 8 marks வந்து பார்த்தோம். டோர் ஸ்டெப் சர்வீஸ் வந்து தர்றது,
அப்புறம் ஐடி ஐடிஇஆர் சர்வீசஸ் எல்லாமே தமிழ்நாடு தர்றதுல முக்கிய பங்கு வகிக்கிறது. தமிழ்நாட்டோட காமர்ஸ் இது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு வந்து ரேங்க் 2 இருந்திருக்கு. இந்த மாதிரி டெஸ்டினேஷன் ஆஃப் ஐடி சாய்ஸ், டெஸ்டினேஷன் ஆஃப் ஐடி சாய்ஸ்னா ஒரு ஐடி நிறுவனத்தை வந்து இந்த மாநிலத்தில் வந்து தொடங்கலாமா, அந்த இதை வந்து ரேங்க் 2 வந்து அந்த பீரியடில் தமிழ்நாடு வந்து இருந்திருக்கு. அது வந்து அந்த பீரியடாக இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம அதை வந்து மென்ஷன் பண்ணலாம். இதில் வந்து மெயினாக அந்த கவர்மெண்ட்டோட இ கவர்னன்ஸ் பாலிசியெல்லாம் கொண்டு வர்றது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அந்த ஸ்டேட்டோட நேம் வந்து இருக்கும். ஸோ டிஎன்இகா தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி இவங்க தான் வந்து முதன்மையான ஒரு நிறுவனமாக இருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் எல்காட், எல்கோசெக்ஸ். எல்காட்ன்றது என்னென்னா இந்த ஹார்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து உருவாக்குறவங்க, உருவாக்கி அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. எல்கோசெக்ஸ், எல்கோசெக்ஸ்ன்றது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், அதாவது சிறப்பு பொருளாதார மண்டலம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஜிட்டலாக வந்து லிங்க் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா விவசாயம், விவசாயத்தில் அக்ரிஸ்நெட், அக்ரிகல்ச்சர் ரிசோர்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நெட்ஒர்க், வேளாண் வள தகவல் அமைப்பு நெட்ஒர்க் இது. அப்புறம் ஃபார்மர் கார்ப்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் தரும்போது இது ரிலேட்டடாக தந்தால் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹெல்த் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஹெச்எம்எஸ், ஹெச்எம்ஐஎஸ் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், மருத்துவமனை மேலாண்மை அமைப்பு, மருத்துவமனை மேலாண்மை தகவல் அமைப்பு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா இ ஃபில்லிங் ஆஃப் டாக்ஸஸ். நெக்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷனில் அக்ரியில் வந்து அக்ரிநெட் மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ரெஜிஸ்டர் நெட். நெக்ஸ்ட் ஸ்டார் என்ற ஒரு டெக்னாலஜி, சிம்பிளிஃபைடு டிரான்ஸ்பரண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன், எளிமையான வெளிப்படையான நிர்வாகி பதிவு. இதை வந்து இந்த மாதிரி அப்ரிவேஷன் தான் கொஞ்சம் தமிழே இங்கிலீஷ்லேயே நம்ம வந்து சொல்லிடலாம். அப்புறம் போலீஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிஎன்எஸ், கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கர்ஸ் நெட்ஒர்க், குற்றம் மற்றும் குற்றவியல் ட்ராக்கர்ஸ் நெட்ஒர்க் சிஸ்டம். வேலைவாய்ப்பில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேலைவாய்ப்புன்றதே வந்து கொஞ்சம் கவர்னன்ஸ் பேஸ்டாக தான் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு அம்மா இ வில்லேஜ், இதில் வந்து வைஃபை ஹாட்ஸ்பாட் கனெக்ஷன். ஸோ இது எல்லாமே தமிழ்நாட்டோட ஐடி பாலிசியில் வந்து வரும். ஸோ இதில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் இதெல்லாம் நம்ம சொல்லணும். ஜென்ரலாக ஐடி பேஸ்டு பார்த்திங்கன்னா எல்கோட், எல்காட், எல்காசெக்ஸ் இதெல்லாம் சொல்லணும். அட்மினிஸ்ட்ரேஷனில் அக்ரிகல்ச்சர், ஹெல்த்து, கமர்ஷியல், எம்ப்ளாய்மெண்ட், போலீஸ். ஸோ இதெல்லாமே ஓவரால் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி 15 marks தான் நமக்கு வந்து எக்ஸாம் வரும். நாளைக்கு வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் பார்ப்போம். லாஸ்ட்டு தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா நான் குரூப் 2 மெயின்ஸ் ரிலேட்டடாக நம்ம எப்பயும் பார்க்குற மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே வீடியோ வந்து அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ தேர்ஸ்டே வீடியோ மட்டும் மிஸ் ஆகுது, அது ஃப்யூச்சரில் வந்து அதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.